ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, உலகில் உள்ள சூப்பர் பவர் கொண்ட 10 சூப்பர் ஹியூமன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் ஹியூமன்ஸ்லாம். இப்போ ரியல் லைஃப் சூப்பர் ஹியூமன்ஸை பார்க்க போகிறோம். இதில் வரும் ஒவ்வொரு மனிதனும் செம்ம சூப்பர் பவர் கொண்டிருக்காங்க. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் ஹியூமன் யாருன்னா, ஈட்டி டால்மேன். இவர் வந்து எல்லாத்தையுமே சாப்பிடுவார். இவர் சாப்பிடாத பொருளே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப ஃபேமஸான என்னன்னா, அவர் மெட்டலை கூட சாப்பிடுவார். மெட்டல் ரப்பர் சொல்லிட்டு சாப்பிடுவார். அதையும் அவர் டைஜஸ்ட் பண்ணுவார். அவர் வந்து சின்ன வயசில் சைக்கிளில் சாப்பிட்ருக்காரு. இப்போ வந்து ஒரு பிளெயினையே சாப்பிட்டு முடிச்சிருக்காரு. ஃபுல்லாக ஒரு ஏர்பிளைனையே ஃபுல்லாக சாப்பிட்ருக்காரு. அதோட ஒவ்வொரு பார்ட்ஸாக உட்காந்து சாப்பிட்ருக்காரு. அது சாப்பிட்டதால் அவருக்கு வந்து நிறைய ஃபேமஸ் ஆகிட்டார். அதனால் இவரும் ஒரு சூப்பர் ஹியூமனாக கருதப்படுது. இவர் ஒரு பிளேனே ஃபுல்லாக சாப்பிட்டதால் இவருக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே கிடச்சிருக்கு. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்காரு. இவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். நம்ம செகண்ட் பார்க்கக்கூடிய சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் ஹியூமன் யாருன்னா, மேக்னெட் மேன். இவர் வந்து காந்தக மனிதன் சொல்லிட்டு அழகப்படுறாரு. இவர் வந்து சைனா நாட்டை சேர்ந்தவர். இந்த தாத்தா வந்து இவர் உடம்புல எந்த இரும்பு பொருளை போட்டாலும் ஒட்டிக்குமா, அவ்வளோ மேக்னெட் பவர் இருக்கும் இவர். அதனால் ஒரு காரையே இழுத்துருக்காருன்னா பார்த்துங்க, அவ்வளோ மேக்னெட் பவர் அவர் உடம்புக்குள்ளே இருக்குது. அதை வச்சு செங்கல் அப்புறம் மூணுக்குள்ளே இடம் உள்ள அயன் பாக்ஸ் சொல்லிட்டு நிறையா சாதனை பண்ணிட்டுருக்காரு. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குமா இவர் உடம்புல. நம்ம பார்க்கக்கூடிய சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் ஹியூமன் யாருன்னா, ரப்பர் பாய், ரப்பர் மேன். இவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு ஆக்டராக இருக்கார், காமெடினாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் என்டர்டைனர், ஸ்டண்ட் மேனாக இருக்கார். ஏன்னா இவர் வந்து இவர் உடம்பை செம்மையாக வளைப்பார், இவர் இஷ்டத்துக்கு இவர் வளைப்பார். அதனாலேயே இவர் ரப்பர் மேன் அழைக்கிறாங்க. இவர் செம்மையாக இதை வச்சு சாகசெலாம் பண்ணார். அதனால் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். இவரும் ஒரு சூப்பர் ஹியூமனாக கருதப்படுது. இவர் உடம்பை எப்படி வேணால் உழைப்பார். அதுக்காக அவருக்கு ஒன்றுமே வலிக்காது அவர் உடம்பு. இவர் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே படிச்சிருக்காரு. ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ளே அவர் முழு உடம்பையும் செலுத்திருக்காரு. அதுக்காக அவர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே படிச்சிருக்காரு. இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அப்படியே சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் ஹியூமன் யாருன்னா, வாட்டர் ரன்னர். இவர் வந்து ஒரு வேறு லெவல்னே சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து தண்ணி மேலே அசால்ட்டு நடப்பார். இவர் வந்து 125 மீட்டர் நடந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிருக்காரு 2015. பாருங்கள் எப்படி நடக்கிறான்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள். அசால்ட்டாக நடந்து ஒரு தண்ணியில் 125 மீட்டர் கடந்து வந்திருக்காரு. இது வரைக்கும் யாருமே இவ்வளோ டிஸ்டன்ஸ், 125 மீட்டர் டிஸ்டன்ஸில் இவ்வளோ வேகமாக தண்ணியை கடந்தே இல்லை யாருமே. அது தண்ணி மேலே அசால்ட்டாக நடப்பார். இதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இவர் ரியல் லைஃப்லேயே சாகசம் செஞ்சு காட்டிருக்காரு. கூடிய சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் ஹியூமன் யாருன்னா, நெவர் ஸ்லீப்பர். இவருக்கு வந்து தூக்கம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா இவர் வந்து தூங்கி கிட்டத்தட்ட 43 வருஷம் ஆகுதான் இவர் தூங்காமே இருப்பாராம் எப்பயுமே. அது எப்படி சாத்தியன்னு தெரில. தூங்காமல் தான் நிறைய விளைவுகள் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இவருக்கு அந்த விளைவுகளே இருக்காது. இவர் என்ன தான் தூங்காமல் இருந்தாலும் இவரோட அன்றாட வேலைகளை ஒழுங்காக செய்வாராம். அப்படி சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் ஹியூமன் யாருன்னா, பேட்மேன். இவர் வந்து பேட்மேன் அழைக்கிறாங்க. ஏன்னா வவ்வாளுக்கு வந்து கண் தெரியாது, கண்ணும் இருக்காது. இவருக்கும் அதுமாரி தான் கண் இருக்காது. ஆனால் இவர் வந்து இவரோட வாயில் வர கிளிக் கிளிக்ன்ற சவுண்டு மூலயமா அவர் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை உணர்வாராம். இதனால் அவர் வாலிபால், ஃபுட்பால் அப்படி சொல்லிட்டு கேம்லாம் விளையாடுவார். பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் கூட ஒரு பண்ணுவார். இவர் கண் இருக்குமே தெரியும். ஆனால் இவர் வந்து கண்ணை வந்து செட் பண்ணுது. இவர் உண்மையாலுமே கண்ணே இருக்காது. ஆனால் அவர் கண்ணில் அது அவருக்கு வந்து கண்ணே தேவையில்லைன்றாங்க. ஏன்னா எல்லா வேலையும் பார்ப்பார். வீடியோ கேம்ஸ் ஆடுறதுலேருந்து சைக்கிள் ஓட்ட வரைக்கும் அந்த எக்கோ லொக்கேஷன்ற மூலியமாக அவர் எல்லாத்தையும் பண்ணுவார். இவரும் ஒரு சூப்பர் ஹியூமன் தான். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் ஹியூமன் யாருன்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் டீத் இன் த வேர்ல்டு. அதாவது இவரோட பர்க்கம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. இவரோட பல் வந்து, இது வந்து ஒரு இந்திய நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து 260 டன் உள்ள ட்ரெயின் அசால்ட்டை எழுத்திருக்காரு. இவர் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிருக்காரு. இவரும் செம்ம. இது நம்ம பார்க்கக்கூடிய சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் ஹியூமன் யாருன்னா, ஐஸ்மேன். இவர் வந்து ஒரு குளிர் மனிதன் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளால் ஊட்டி கொண்டு குளிரையே நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் இவர் ஐஸ்லேண்டில் இருக்க குளிரையே அசால்ட்டாக தாங்குவாராம். ஏன்னா அவ்வளோ டெஸ்ட் பண்ணிருக்காங்க அவர் உடலில். அவர் உடம்பு ஃபுல்லாக ஐஸ் கட்டி வச்சாலும் அவருக்கு சுத்தமாக குளிர்னா என்னன்னே தெரியாதான். இதுக்கு அவர்கிட்ட கேட்டவோ அவர் சொன்ன ரீசன் என்னென்னா, அவர் வந்து செம்மையாக மெடிடேஷன் பண்ணுவாராம். அவர் மெடிடேஷன் பண்ணுறதால அவர் பாடியை செம்மையாக கண்ட்ரோல் பண்ணுவாராம். அதனால் அவர் சரௌண்டிங் டெம்பரேச்சர் எதுவுமே அவர் பாடியை அஃபெக்ட் பண்ணாதாம். முன்னாடி பார்த்து நம்ம வாட்டர் ரன்னரும் இதே தான் சொல்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் ஹியூமன் யாருன்னா, விஷுவல் மெமரி ஜீனியஸ்.
விஷுவல் மெமரி ஜீனியஸ்னே இவர் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் ஒரு தடவை ஒரு இடத்த பார்த்துட்டு வரோம், அந்த இடத்த அப்படியே நம்ம கேமராவில் ஃபோட்டோ எடுத்த மாதிரியே வரைய வரோம். அவ்வளோ மெமரி பவர் இருக்குது இவருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோன்னா அப்படியே நம்ம வரைஞ்சால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு சிட்டியை அவர் பார்த்தாருன்னா அந்த சிட்டியை அவர் ஃபுல்லாக வரைஞ்சி முடி போகிறோம். அதுமாரி தான் அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியை வரைஞ்சி அவர் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே படைச்சிருக்காரு. இவரும் ஒரு சம மேன்னே சொல்லலாம். நம்ம பார்க்கக்கூடிய சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் விமன் யாருன்னா லயன் விஸ்பரர். இவர் வந்து சிங்கம் புலிக்கு மேலே பயமே சுத்தமாக கிடையாதான். ஏன்னா இவர் வந்து ஜூ கீப்பராக வேலை செஞ்சுருக்காரு, ஜூ பணியாளராக வேலை செஞ்சுருக்காரு, இப்போ வந்து இவர் ஒரு ஜூக்கே ஓனராக இருக்கார். இவர் வந்து சிங்கம் புலி பக்கத்துலலாம் அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவதாம். இவருக்கு பயமே இருக்காதான், அது கூட இருக்கும்போது கெத்தாக நடந்து வருவார். சிங்கம் புலி கூடலாம் செம்மையாக ஜாலியாக விளையாடுவார். இவர் எதனாலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் லயன் விஸ்பரர்ன்ற பேரோட. அது மட்டும் இல்லாமல் இவர் சவுத் ஆப்பிரிக்கன் நாட்டை சேர்ந்தவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை, சி யூ, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே.